நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இயக்குனர் ரஞ்சித் ஜெயக்குடி இயக்கத்தில் வெளிய வந்திருக்கக்கூடிய மைக்கேல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இயக்குனர் ரஞ்சித் ஜெயக்குடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி புரியாத புதிர் விஜய் சேதுபதி வச்சு பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்பெக்டர் ராஜாவும் இதய ராணியும். புரியாத புதிர் வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்டில் ட்ரை பண்ணியிருப்பார், நல்லாவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்பெக்டர் ராஜாவும் இதய ராணியும். இந்த படம் இன்றைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் மூவியாக இருக்குது. இப்போது சந்தீப் கிருஷ்ணன், விஜய் சேதுபதி, கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்கெல்லாம் வச்சு மைக்கேல்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது ஒரு பேன் இண்டியா படம். இதுக்கு முன்னாடி வந்த கேஜிஎஃப், புஷ்பா, விக்ரம், பாகுபலி இதெல்லாம் மிகப்பெரிய ஹிட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே போல் அந்த மைக்கேல் படத்தையும் ஒரு பேன் இண்டியா படமாக எடுத்து நம்ம இந்திய நாட்டோட முன்னணி இயக்குனராக ஆகலாங்கிற மாதிரி ரஞ்சித் ஜெயக்குடி ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் நினப்பெல்லாம் குழப்பம் கெடுக்கிற கதையாக தான் அந்த படம் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த படம்லாம் வந்து எவ்வளோ பெரிய பழைய கான்செப்டாக இருந்தால் கூட அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம், நெக்ஸ்ட்டு மேக்கிங்கு, விஷுவல் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த படமும் மேக்கிங்கில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் கண்டென்ட்டாக இந்த படம் சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய அதே கண்டென்ட் தான். ஸ்க்ரீன் ப்ளேவை இன்னும் பக்காவாக பண்ணியிருந்தா இது ஒரு சூப்பர் ஹிட் படம்னு சொல்லலாம். இப்போலாம் பேன் இண்டியா படம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன், தமிழில் ஓடலைனாலும் கன்னடத்தில் ஓடிடும், கன்னடத்தில் ஓடலைன்னா ஹிந்தியில் ஓடிடும், ஹிந்தியில் ஓடலைன்னா மலையாளத்தில் ஓடிடும். ஆக ஏதோ ஒரு லாங்குவேஜில் படம் ஹிட் ஆகிடும், நம்ம போட்ட காசை எடுத்துடலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாம் படம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பேன் இண்டியா படம் பண்ணுறவங்க அவங்க எப்படி தான் அதை எடுத்தாலும் மக்கள் ஒருபோதும் முட்டாள ஆக மாட்டாங்க. நல்ல படங்களை மட்டும்தான் மக்கள் ஏற்றுப்பாங்க. அதே போல் இந்த விஷயம் அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் இல்லை ஜாலியாக இருக்க வைக்கணும், இல்லை சிந்திக்க வைக்கணும், இல்லை சிரிக்க வைக்கணும், ஏதாவது ஒரு கனெக்ட் பண்ணணும் மக்கள்கிட்ட. அந்த படம் இந்த படம் பார்த்திங்கன்னா நானும் போகிறேன் கச்சேரிக்குங்கிற மாதிரியே வில்லனா ஒரு 100 பேர் கூட இருக்கணும், துப்பாக்கி சுட்டா கூட அதை எழுந்திரிச்சு வரணும் ஹீரோ, ஒரே டைமில் 50-60 பேர் அடிக்கணும். அதாவது கேங்ஸ்டர் மூவியோட ஃபார்முலா இதான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த கதையெல்லாம் நம்ம எப்போவே பார்த்தாச்சு. இயக்குனர் ரஞ்சித் ஜெயக்குடிக்கு கேங்ஸ்டர் மூவிலாம் செட் ஆகலை. அவருக்கு உண்டான ஜானரில் ட்ரை பண்ணலாம், எல்லாருமே எல்லா ஜானர்லேயும் படம் பண்ணலாம், அதுக்கான சூழல் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குது. பட் அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, மக்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத ஒரு இயக்குனருக்கு தெரியணும். அப்படி தெரியாமல் படம் பண்ணால் இதுதான் நிலைமை. உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டைம் பாருங்கள். மற்றபடி இந்த படத்தில் டெக்னிக்கல் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது, மியூசிக்கும் நல்லா வந்திருக்கு, சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஒரு சில சீன்லாம் நம்ம கையில் ரிமோட் இருந்தால் ஃபார்வர்டு பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி இருக்குது. அதுபோல் காட்சி அமைப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தை குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. நன்றி.